இன்று வந்து நம்ம விரிவான ஆய்வு நம்ம ஜிஹெச்ல டிஎம்இ டாக்டர் நாராயண் பாபு மற்றும் டாக்டர் தேர்னிராஜன் டிஎம்எஸ் டாக்டர் குருநாதன் அப்புறம் ஓஎஸ்டி டாக்டர் வடிவேல் ஜேடிஎஃப்டமே எல்லாருமே சேர்த்து இங்கே இருக்க மூத்த மருத்துவர்களுடன் ஜிஹெச்ல நாங்கள் பண்ணோம். தேவையான கொரோனா தடுப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளது. அதே நேரத்தில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நேற்றைக்கு தலைமை செயலர் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் சென்னை மாநகர ஆட்சியருக்கு விரிவான ஆய்வு நடத்தி ஒரு விரிவான அறிக்கையும் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். உண்மை நிலை என்னவென்றால் இன்றைக்கி ஏற்கனவே எப்படி யூகே மற்றும் பிரேசில் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இந்த தாக்கத்தின் நிலை இருந்ததோ அதே மாதிரி மகாராஷ்டிரா பொறுத்தவரை அவங்க வந்து ஓப்பனாகவே 16,000 கேஸு 19,000 கேஸுங்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள் குறிப்பாக நம்ம பஞ்சாப் கேரளாத்தில் முதல் அலை இறங்குமுகமாக இருந்தால் கூட கேரளாலேயும் சுமார் 2,000 கேஸ் வருது. கர்நாடகா 1,000 தாண்டி விட்டது. அதே மாதிரி நம்ம மத்திய பிரதேஷ் போன்ற பல்வேறு மாநிலங்களில் நமக்கு வந்து ஏர்முகமாக 19 மாநிலங்களில் கேசஸ் ஏர்முகமாக இருந்தது. அதில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம் என்பது தான் உண்மையான நிலை. நம்ம ஏற்கனவே 7,000 கேஸ் வரைக்கும் நாளொன்றுக்கு பார்த்துருக்கிற காலம் உண்டு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 1,000 ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம், இது வந்து இதே நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதற்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முழு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் என்று தான் எங்களோட அன்பான மருத்துவர்களோட ஒட்டுமொத்த வேண்டுகோள். மெயின் காஸ் நாங்கள் கண்டுபிடித்தது என்னன்னாக்கா ஒரு கோவிட் தொய்வு வந்து ஒரு பக்கம் நம்மளோட பொதுமக்களுக்கு ஒரு கோவிட் தொய்வு இருக்குது. எங்கே போனாலும் அலட்சியம், மாஸ்க்கை நம்ம போடாமல் இருந்தால் கூட வராது. ஏனென்றால் இறப்பு வீதம் தமிழ்நாட்டில் 10%லேருந்து குறைந்துள்ளது, 5%க்கு உட்பட தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நமக்கு நோய் வராது என்ற ஒரு தொய்வு இருக்குது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை நமக்கு மிக முக்கியமான நோய் அதிகரிப்பதற்கான காரணங்கள் வந்து கல்யாணங்கள், பிறந்த நாள், இறப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இருந்தது. இந்த மாதத்தில் நமக்கு இதோடு சேர்த்து இன்க்ரீஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, அரசியல் சார்ந்த கூட்டங்களும், அதுலேயும் கூட்டங்கள் மக்கள் வரும்பொழுது மாஸ்க் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் சார்ந்த எல்லாரும் எங்களோட அன்பான வேண்டுகோள், பொது சுகாதார வழிமுறை வந்து எல்லாருக்கும் பொருந்தும். குறிப்பாக நம்ம கொரோனா பொறுத்தவரை அது ஒரு நுண்கிருமி, அதுக்கு வந்து பாகுபாடு தெரியாது. எந்த இடத்துலையும் நம்ம நோய் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் செயல்பட்டால் அது எந்த கூட்டமாக இருந்தாலும், அது வந்து மத ரீதியாக கூட்டமாக இருக்கலாம், கல்ச்சரல் கூட்டமாக இருக்கலாம், குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லையா அரசியல் கட்சி சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம், அதில் நம்ம மாஸ்க் அணியாமல் தள்ளி நிற்காமல் கை கழுவாமல் செயல்பட்டோன்னா இந்த நோய் டெஃபினட்டாக பரவும். இது ஒரு முதல் பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்தது என்னென்னா, எல்லா பர்மிட்டட் அனுமதிக்கப்பட்ட இனங்களிலும் சில நிலையான வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். பள்ளி அப்படின்னாக்கா நம்ம காய்ச்சல் இருக்கிறவர்கள் வரக்கூடாது, முதல்ல அவங்க டெஸ்ட்டுக்கு உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி வந்தால் உடனடியாக தெர்மல் ஸ்கேனரில் நம்ம செக் பண்ணோம், காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அவங்க செப்பரேட் பண்ணி அவங்கள நம்ம பார்க்கணும். இதே மாதிரி வங்கிகள், அதே மாதிரி ஹாஸ்டல், அதுக்கப்புறம் ஹோட்டல், அதுக்கப்புறம் நம்ம அனைத்து மத சார்பற்ற கூட்டங்கள், அதுக்கப்புறம் கலாச்சார கூட்டங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பொது போக்குவரத்து, இது எல்லாத்துக்கும் சில நிலையான வழிமுறைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது. ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம மாஸ்க் பொது இடத்துல அணியணும். இந்த மாதிரி அது ஆஃபீஸஸ் இருந்தால் நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டரில் செக் பண்ணி டெம்பரேச்சரை செக் பண்ணி நம்ம உள்ள உடனே கை கழுவுறதுக்கான இது, இதிலையும் சுணக்கம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு மயிலாப்பூரில் ஒரு வங்கியில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது. இங்கே இன்னொரு ஒரு ஹாஸ்டலில் வில்லிவாக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் ஏற்பட்டது. ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரியுங்க ஒரு கல்லூரியில் வளாக கல்லூரியோட ஹாஸ்டலில் ஏற்பட்டது. இதே மாதிரி நமக்கு தஞ்சாவூரில் ஒரு பிள்ளை வைத்து
அதற்கப்புறம் அந்த இடத்துல 1100 பேரை டெஸ்ட் பண்ணும்போது 57 பேருக்கு ஏற்பட்டது. ஸோ இதை வந்து தயவுசெய்து நிலையான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இப்போது நம்ம வந்து இதற்கான விரிவான என்னென்ன ஸ்டெப் எடுக்க வேண்டும், பொது சுகாதார இதுங்கிறது மதிப்புரிய தலைமைச் செயலர் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் பத்திரிகையிலையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேங்க. பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போ வந்து தடுப்பூசி, இன்றைக்கி 1600,000 பேர் தடுப்பூசி போட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, 3400 மேற்பட்ட இடங்களில் தடுப்பூசி போட்டிருக்கோம், அரசுலேயே இலவசமாக போடுறோம். ஓகே, இதை தயவுசெய்து பயன்படுத்திக்க வேண்டும். இது வந்து முதியோர்கள் மட்டும் இல்லை, 45-59 வயசு இருக்கிற அனைவரும், அவர்கள் வந்து மார்க்கெட்டில் பணியாற்றுறவர்களாக இருக்கலாம், டாக்ஸி டிரைவராக இருக்கலாம், பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறதாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், எந்த இந்த பொது ஆக்டிவிட்டியில் இருக்காங்களோ, தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டுநோய் இல்லவர்கள் பண்ணாங்க. நாங்கள் மத்திய அரசையும் இந்த ஏஜையும் குறைக்க சொல்லியிருக்கோம், 60-50 ஆக்கலாம். அதே மாதிரி கூட்டுநோயை பொறுத்தவரை யாருக்கு கூட்டுநோய் இருந்தாலும் அவர்களுக்கு பண்ணலாம் போன்ற கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் வேக்சினும் ஒரு அளவு தான் மத்திய அரசு இருக்கும், நமக்கு வந்து இன்றைக்கி 36,00,000 இருக்குது, கையில் நமக்கு ஒரு 20,00,000 இருக்குது, இது தொடர்ந்து வரும். ஆனால் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளவர்கள் இதை பயன்படுத்தாத நிலை இருக்கக்கூடாது. அண்மை காலங்களில் முதியோர்கள் மற்றும் 45-59 இணை நோய் உள்ளவர்கள் நல்லா இதை பயன்படுத்திக்கிறாங்க, அதை சொல்கிறோம். இன்னொன்று, நாங்கள் வந்து பொது சுகாதார வழிமுறைப்படி நம்ம திரு டாக்டர் வடிவேலி அவங்களாம் இருக்காங்க, டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லும்போது நமக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் பதிவாண்டு, அந்த ஒருத்தர் பதிவாகிறார்னா அவரோட கூட இருந்த தொடர்புள்ளவர்கள் அவர்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது சற்று இந்த நோய் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து 450 ஆனது இன்றைக்கி 1000 ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ படிப்படியாக கொஞ்சம் ஏறலாம். ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக நம்ம தவிர்க்கணும் என்றால், இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கணும். இதில் தான் பொதுமக்கள் ஒரு பக்கம் மாஸ்க் சொன்னேன், இன்னொரு பக்கம் வீட்டு தனிமைக்கு போய் அந்த வீட்டு தனிமையை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் பார்க்காத நேரத்தில் கடைக்கு போகிறாங்க. தயவுசெய்து இந்த வரும் நோயோட சிவியரிட்டி கம்மியாக இருக்குது. நாங்கள் பார்த்தோம் இப்போ பேஷண்ட்ஸை, அதோட நோயோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்பொழுது அவங்க வீட்டு தனிமை வாங்கிட்டு மற்றவர்களுக்கு இந்த நோயை பரப்பிடுறார்கள். இதை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். தேவையான படுக்கை இன்றைய தினம் கூட 4வது மாடியில் 120 கூடுதல் படுக்கைகள், இங்கே டோட்டல் பேஷண்ட்ஸு 125 பாசிட்டிவ் தான் இருக்காங்க. ஸோ தேவையான படுக்கை வசதிகள் இருக்குது. தயவுசெய்துங்க நோய் உறுதியானால் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், அரசு மருத்துவமனை இலவச ட்ரீட்மெண்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் மூலமாக தனி கடிப்பதை இருக்கு, நோய் தன்மை மிகவும் கம்மியாக இருக்குன்னா பண்ணலாம். இன்னொன்று, அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் கோவிட் கவனிப்பு மையத்தை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். எப்படி சென்னையில் அத்திப்பேட்டில் சுமார் 4,000-5,000 பெட்டு தயாராக இருக்கோ, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தஞ்சாவூராக இருக்கட்டும் திருவள்ளூராக இருக்கட்டும் அந்த மாவட்டங்களை சொல்லியிருக்கோம். மாவட்டங்களில் சவாலாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கோயம்புத்தூர் செங்கல்பேட்டு, அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பூர், அதற்கு அடிப்படையாக தஞ்சாவூர். ஸோ மற்ற மாவட்டங்கள் கம்மியாக இருக்கிற மாவட்டங்களையும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால், நிறைய கூட்டங்கள் ஹைட்டன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது கூட்டங்கள் வரும்பொழுது நீங்களே உங்களோட தொலைக்காட்சியிலே காட்டியிருக்கீங்க, யாருமே பொதுமக்கள் மாஸ்க் அணியாமல் அங்கே போகிறாங்க. அங்கே யாராவது ஒருத்தருக்கு தான் மற்றவருக்கு போகணும், கூட்டங்கள் நடத்தக்கூடாதுங்கிறதே கிடையாதுங்க. அந்த நிலையான வழிமுறைகளை பின்பற்றி மாஸ்கை போட்டு அனைத்து வகையான பணிகளும் தொடரலாம், அனுமதிக்கப்பட்ட பணிகளும் தொடரலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தான் எங்களோட வேண்டுகோள். அது டெஃபினட்டாக இந்த ஈவினிங் இன்றைக்கி நேற்றைக்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் வந்து கணக்கிடு ஈவினிங் சொல்கிறேன். கொரோனா பரவாயில்லைங்க, ஆனால் தேர்தல் கமிஷன் நடவடிக்கைனா வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா தேர்தல் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாகட்டும், பொதுக்கூட்டங்களாகட்டும் அதிக அளவு கலந்துக்கிறாங்க, யாரும் முகக்கவசம் அணியில, ஏன் தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல? தயவு செய்துங்க, நான் வந்து சுகாதாரத்துறை சார்ந்த பொது சுகாதார கருத்தை சொல்லும் பொழுது, கொரோனா நுண்கிருமி
எந்த கூட்டம் என்று பாகுபாடு இல்லை, ஆண் பெண் பாகுபாடு இல்லை, குழந்தை முதியோர் பாகுபாடு இல்லை. எங்கே 20க்கு மேற்பட்ட கூட்டம் கூடினாலும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று தான் என்னோட கருத்தை தவிர்த்து மற்றது வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்தது. நீங்கள் தேர்தல் டெஃபினட்டாக நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்கோம். ஓப்பன் மீட்டிங்கில் இப்போவே நாங்கள் என்ன சொல்லணும், அனைத்து கட்சியினரும் எங்கள் மருத்துவர்கள் கூட்டு வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் சார்ந்த கூட்டத்தில் உங்கள் தொண்டர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இன்னொன்று நேற்றைய தினமே என்ன சொல்லணும், பர்மிஷன் வழங்கும்போது முகக்கவசம் அணிவதை பர்மிஷன் கொடுத்து தான் அனைத்து வகையான கூட்டங்கள், கல்யாணமாக இருக்கட்டும், அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கட்டும், கலாச்சார கூட்டமாக இருக்கட்டும், அனைத்து மத சார்ந்த கூட்டமாக இருக்கலாம், அதற்கு சொல்லியிருக்கேன். மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேனம்பேட்டு, அண்ணா நகர், அம்பத்தூர், அதுக்கப்புறம் வளசரவாக்கம், அதுக்கப்புறம் அடையார். ஆனால் இதுவும் இன்னொன்று நாங்கள் முதல்கட்ட ஆய்வில் பார்த்தது என்னென்னா, எந்த இடத்தில் இதோட தாக்கம் அதிகமாக இருந்ததோ அந்த இடத்தில் இதோட தாக்கம் தற்பொழுது கம்மியாக தான் பரவுறது. எந்த இடத்தில் தாக்கமே இல்லையோ, இப்போ மடிப்பாக்கம் பகுதி, அதே மாதிரி சில தெருக்கள் தீநகர் அங்கே தாக்கமே இல்லாமல் இருந்தது, அங்கே வரும்போது தான் வேகமாக பரவுறது. ஸோ அதனால்தான் எல்லாரையும் தயவு செய்து பொது இடங்கள் போகும்போது முகக்கவசம் தயவு செய்து. நாங்கள் சொன்ன கருத்தோட நம்ம நிறுத்திக்கலாங்க. தற்பொழுது நோய் கட்டுப்பாட்டு அதற்கான அதிகாரிகள் நாங்கள் இல்லைங்க. தயவு செய்து நம்ம கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம், வதந்திகளை நம்பாதீர்கள். ஆனால் தயவு செய்து புரிந்துக்கங்கள், நோய் வந்து ஏற்றுமுகமாக இருக்கு. பொதுமக்கள் மாஸ்க் அணிய வேண்டும், பொதுமக்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் மாஸ்க் அணிய வேண்டும். அதில் அதே மாதிரி நிலையான வழிமுறைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அதை பயன்படுத்திக் கொள்ளும். இதிலே உங்களோட ஆன்சர் டெங்கு ரெண்டாவது அலைன்னு மகாராஷ்டிராவுக்கு ரெண்டாவது அலைன்னு சொல்கிறாங்க. பட் அலையோ அலை இல்லையோ தற்பொழுது 19 மாநிலங்களில் நோய் தொற்று அதிகரித்திருக்கு. நம்ம வந்து எல்லாத்தோட அதிகமாக இருந்த காலகட்டத்திலேருந்து 10 மடங்கு கம்மியாக இருக்கணுங்கிறது பாசிட்டிவ் ப்ரெசன்டேஷன். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த 450லேருந்து இன்றைக்கி 900 ஆனது நெகட்டிவ் ப்ரெசன்டேஷன். இதை நம்ம வந்து இந்த நேரத்தில் கவனக்குறைவாக அலட்சியமாக நம்மளும் இருக்கக்கூடாது. பொது சுகாதார வல்லுநர்கள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் எல்லாரோட இதே கருத்து உங்களோட வேக்சின் வந்து தயவு செய்துங்க. தடுப்பூசி மிக முக்கியமான ஒரு ஆயுதம். யார் யாருக்கெல்லாம் தடுப்பூசி போடுவதற்கான அனுமதி உள்ளதோ அதை வேகமாக எவ்வளோ சீக்கிரம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அவர்களுக்கு நல்லது. நாங்களும் மாநில அரசு சார்பில் இதை இன்னமும் மற்றவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நேற்றைய தினம் கூட வேண்டுகோள் விடுத்தேன். எல்லா கூட்டங்களுக்கு நான் ஏற்கனவே எப்படி சொன்னோம், கொரோனா பாகுபாடு பார்க்காதோ கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு ரூம், ஒரு மூடி அறைனாக்க மேக்சிமம் 600 பேர் தான் இருக்க முடியும். பரந்த இடம்னாக்க 50 விழுக்காடு அந்த இடத்தோட 50 விழுக்காடு லெவல் தான் இருக்க முடியும். அனைத்து கூட்டங்களுக்கு பொருந்தது தான் அந்த அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். அது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உட்பட்டது. டெங்கு வந்து இன்றைய தினம் வந்து கம்பேரிட்டிவ்லி கடன் ஆண்டை விட மிக குறைவாக தான் இருக்குது. ஆனால் அனைத்து வகையான தொற்று நோய்க்கணும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், அரசு மருத்துவர்களை வரணும். வேக்சின் வந்து 16 லட்சம் பேருக்கு போட்டிருக்கோங்க. சராசரியாக 1 நாள் இப்போ 6 நாள் போடுறோங்க. சண்டே வந்து விருப்பத்துக்கு ஏற்ப ஏதாவது மருத்துவமனை ஓப்பன் பண்ணால் அதை தடுக்கிறது இல்லை. ஸோ சராசரியாக நமக்கு 1 லட்சத்தை தாண்டி பதிவாகிறது ஒரு நல்ல செய்தி. ஏனென்றால் நம்ம தொடங்கிய போது 4 லட்சத்துக்கு 3000, 10000 அப்படின்னு இருந்தது. இதற்கு நான் அனைத்து மருத்துவம் மற்றும் நர்சஸ் மற்றும் மருத்துவ சாரா வேக்சினேட்டர்ஸ் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களோட நன்றியை கூறுவது மட்டுமல்லாமல் முதியோர்கள் மற்றும் 45லேருந்து 59 இணை நோய் உள்ளவர்கள் இந்த விழிப்புணர்வுகளுக்கு எங்களுக்கு மிக முக்கியமான பங்களித்ததையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துக்கு தயவு செய்து அதையும் நான் தெளிவுபடுத்துறேங்க. எந்த வகையான வேரியண்ட் ஆஃப் கொரோனா இருந்தாலும் அதற்கான தவிர்ப்பு முறை அது எல்லாமே ஜீனாமிக் அனாலிசிஸ் கொடுக்குறோங்க. சிம்டம் வந்து முகக்கவசம் அணியணும், தள்ளி நிற்கணும், கை கழுவணும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்ல ரெமடெசிவிர், டோசிலிசிமாப், லோ மாலிகுலர் வேட் ஹெபாரின், அதுக்கப்புறம் டெக்ஸாமெத்தாசன் போன்றவை இந்திய இவங்களோட மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி ரீனல் டயபிட்டிஸ் அட்ஜஸ்டட் டோஸ் மூத்த மருத்துவர்கள் வழிவகுத்திருக்காங்க. நோய் எதிர்ப்புக்கு நேச்சுரோபதி, சித்தா மற்றும் ஆயுர்வேதா விரும்புவர்கள் அந்தந்த மருத்துவர்கள் மேற்பார்வையில் அவங்க வச்சுருக்காங்க. அது தேவையானது கை இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.
ஒரு டீன் இப்படி பேசினார் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு வைரலாக போடுது. அந்த குரலே ஆண் குரல், டீன் வந்து ஒரு பெண் டீன், அது கூட தெரியாமல் எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல்களை நம்ம பண்ணோம். அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன, 19 மாநிலங்களில் நோய் தன்மை அதிகரித்து தமிழ்நாட்டிலும் கடந்த மார்ச்சில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி படிப்படியாக ஏறுறது. ஆனால் கடந்த மார்ச்சில் இந்த மார்ச்சுக்கு ஒரு வித்தியாசம், ஏனென்றால் இப்போ நமக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, தடுப்பூசி வந்திருக்கு போன்ற அனைத்து தயார் நிலையும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கவனக்குறைவாக இருக்கு. நானே பார்க்குறேன், நோய் பாசிட்டிவான ஒரு பர்சன் வந்து தர்மபுரியிலேருந்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அட்மிஷனுக்கு வண்டியில் வராங்க. அந்த டிரைவருக்கு தெரியுமா டிரைவர் வந்து எவ்வளோ இடத்துல தீ குடிப்பார். ஸோ பொதுமக்கள் இதை தயவுசெய்து உணர வேண்டும். டெங்கு ஒழிச்சது பொதுமக்கள் ஒத்துழைப்பாங்க. ஸோ பொது சுகாதார வல்லுநர்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பின்றி இதையும் தடுக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலே ராயபுரம், திருவிக்கா நகர் போன்ற பல்வேறு குடிசை பகுதியில் குறைத்தது பொதுமக்கள் அங்கே இருக்கிற